எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மனித நேயம் சாகவில்லை அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமா ரெண்டு நிமிஷம் கதையில பார்க்க போறோம் கணேஷ் என்பவர் வேலை தேடுற ஒரு பட்டதாரி இளைஞர் அவர் தன்னோட வீட்டுக்கு போற வழியில தொலைவில் இருந்த மின்கம்பத்தில் ஒரு சின்ன துண்டு காகிதம் எழுதி தொங்க பார்க்குறாரு அவர் வந்து தொலைவில் இருந்தனால அதுல என்ன எழுதி இருக்கு அப்படிங்கறது அவருக்கு சரியா தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் போய் பார்க்குறாரு அந்த காகிதத்துல அதில் என்னுடைய ஐம்பது ரூபாய் நோட்டு தொலைஞ்சிடுச்சு யார் கையிலாவது யிலாவது தயவு செஞ்சு இந்த முகவரிக்கு கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த கடிதத்தில் தனக்கு கண் பார்வை சரியா தெரியாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டே உடனே கணேஷ் கம்பத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஒரு கடையில அந்த முகவரியை காட்டி வழி கேட்கிறாரு அந்த இருந்து கொஞ்ச தூரம் கணேஷ் போனாலே போதும் ஒரு பழைய வீடு இருக்கும் அங்க பார்வையற்ற ஒரு வயதான அம்மா இருப்பாங்க இதுதான் இந்த முகவரிக்கான வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த கடைக்காரர் கணேஷும் அங்க போறாரு தென்னெந்திற்றால் ஆனால் ஒரு சின்ன கொட்டகை தான் வீடு ஒரு நாள் மலைக்கு கூட தாங்காத அளவுக்கு மோசமாக இருக்கு கணேஷோட காலடி சத்தம் கேட்டதுமே யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உள்ளே இருந்து அம்மா நான் இந்த வழியா வரும்போது ஐம்பது ரூபா கீழே கிடந்ததை பார்த்தேன் கூடவே மின்கம்பத்தில் தொங்க விடப்பட்டிருந்த காகிதத்தையும் பார்த்தேன் தான் அந்த பணத்தை கிட்ட கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்றாரு இதை கேட்டதும் அந்த அம்மா அழுத வரே சொல்றாங்க தம்பி ரெண்டு நாள்ல மொத்தமாக முப்பத்தஞ்சு பேர் ஐம்பது ரூபா கீழே கிடந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க ஆனால் அந்த கடிதத்தை நான் எழுதவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு எழுத படிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனாலும் கணேஷ் பரவாயில்லம்மா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான் அப்புறம் அந்த வயதான அம்மா தம்பி நீ போகும்போது மின்கம்பத்தில் இருக்க அந்த கடிதத்தை கிழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாங்க உடனே கணேஷ் மனசுல யார் அந்த கடிதத்தை எழுதி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக சிந்திச்சு பார்க்குறான் அந்த கடிதத்தை கிழிக்க சொல்லி வயதான அம்மா வர்ற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே கூறியிருப்பாங்க ஆனால் யாருமே அதை கிழிக்கலை யாரும் இல்லாம அனாதையாக வாழ்ற ஒரு உயிருக்கு கடித வடிவில் உதவி செஞ்சு அந்த நபருக்கு மனதால் நன்றி சொல்லிக்கிறான் கணேஷ் நன்மை செய்யணுங்கிற மனம் இருந்தாலே போதும் அதுக்கு ஆயிரம் வழிகள் உண்டு மனசுல யோசிச்சுட்டே வரும்போது வழியில ஒருத்தன் கணேஷ் கிட்ட அண்ணா இந்த முகவரி எங்க இருக்குன்னு கூற முடியுமா வர வழியில இந்த ஐம்பது ரூபா கிடைச்சிச்சு அதை அந்த அம்மா கிட்ட தரணும் நீங்க அந்த வீட்டுக்கு போற வழி எனக்கு சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த நபர் மனிதநேயம் இன்னும் சாகவில்லைன்னு நினைச்சிட்டு கணேஷ் அவருக்கு அந்த வீட்டோட வழிய சொல்றாரு உதவி சிறியதோ பெரியதோ நம்மால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இருப்போம் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் இந்த கதையில மனிதநேயம் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அந்த கடிதத்தை எழுதிய நபருக்கா ஐம்பது ரூபாய் நோட்டுகளை வீடு தேடி வந்து கொடுத்து செல்பவர்களுக்கா இல்லை மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்று எண்ணி அந்த கடிதத்தை கிழிக்கச் சொல்லும் அந்த வயதான அம்மாவுக்கா இல்லை மனிதநேயம் இன்னும் சாகவில்லை என்று நினைச்சு விளாசத்தை சொன்ன கணேசுக்கா மறக்காம உங்களோட சொந்த கருத்தை சொல்லுங்க வேற பேட்டர்ன்ஸ் ஆஃப் கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்க மனசுல ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்படுத்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அது அடுத்த வீடியோ நான் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம அதையும் சொல்லுங்க அடுத்த வீடியோல புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்